திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தொடுத்திருக்கும் அவதூறு வழக்கில் பாஜக தலைவர் அண்ணாமலை ஜூலை 14 நாள் நேர் நிற்க வேண்டும் என்று சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் என்கிற பெயரில் திமுகவினரின் சொத்து பட்டியல்களை ஏப்ரல் 14 நாள் வெளியிட்டிருந்தார். இதை மறுத்து திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி ஆர் பாலு அண்ணாமலைக்கு எதிராக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கிரிமினல் அவதூறு வழக்கு தொடுத்திருந்தார். அதில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு வரும் தனக்கு எதிராக எந்த அடிப்படை ஆவணமும் இல்லாமல் அண்ணாமலை அவதூறு கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தார். 10,841 கோடி ரூபாய் மதிப்பிலான 21 நிறுவனங்கள் தனக்கு சொந்தமானவை என அண்ணாமலை கூறியது தவறானது எனவும் அவதூறானது எனவும் டி ஆர் பாலு தெரிவித்திருந்தார். தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டுள்ள அண்ணாமலையை அவதூறு சட்டத்தின் கீழ் தண்டிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். வழக்கை விசாரித்த சைதாப்பேட்டை நடுவர் நீதிமன்றம் இவ்வழக்கில் விளக்கமளிக்க ஜூலை 14 நாளன்று அண்ணாமலை நேர் நிற்கும்படி அழைப்பாணை அனுப்பி ஆணையிட்டுள்ளது.